வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமையால கூடி இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஆனா பானா மெடிடேஷன் பண்ணும்போது குண்டலினி வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ குண்டலினியை கவனிக்கிறதா இல்லைன்னா ஆனா பானா பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லியிருந்தேன், எனக்குமே முதல் 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்து கண்ணை திறந்த உடனே ஆகினை வந்து எனக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நேரத்துலேயே துரியம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னே கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. குண்டலினி யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதில் வந்து தீட்சை எடுத்து ஆகினையில் தவம் பண்ணுறது, துரியமில் தவம் பண்ணுறது, சாந்தி தவம், இப்படி வந்து நிறைய படிகள் இருக்குது. அதில் நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஆனா பானா மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஆகினை வந்து செயல்பட ஆரம்பிச்சிருது, கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு துரியம் செயல்பட ஆரம்பிச்சிருது, ஸோ எதை எனக்கு கவனிக்கிறது அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இப்போ வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு 2-3 டேஸ், நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து குண்டலினி யோகா ப்ராக்டிஷனர் தான், ஓகேங்களா? அதனால் நான் போகும்போதே வந்து நான் எம்டியாக தான் போகணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எம்டி பண்ணால் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த குண்டலினி யோகா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு வந்து கற்றுக்கிட்டேன் விபாசனா, சரிங்களா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்டன் பண்ணும்போது. ஸோ அப்படி தான் எம்டியாக தான் போனேன், அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணேன். ஆனால் இந்த பழக்க வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ நம்ம இது வந்து குண்டலினி யோகா பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்போ வந்து ஆக்கினை பண்ணணும்னு நினச்சி உட்காரமோ அப்போ வந்து நமக்கு புருவ மத்தியில் வராது, சாந்தியிலையோ இல்லை துரியத்திலையோ எங்கேயாவது போய் உட்காண்ட்ருக்கோம், கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு அது இடத்துக்கு வரும். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம வேணா அது வேணா நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காரும் போது தான் என்னை விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி அது வந்து கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஸோ அதுக்கப்புறம் விபாசனால் என்னங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஒரு 3வது நபராக நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படி தானே? அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓ நீயா வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3rd பர்சன் மாதிரி அதை ட்ரீட் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் வந்து விபாசனால் ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மூச்சு காற்று தான் நம்ம வந்து கவனிக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, மூச்சு வந்து நிற்கும்போது எனக்கு வந்து குண்டலினியோடைய செயல்பாடு வந்து வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. இங்கே மூச்சு வந்து எங்கே நிற்கிது எனக்கு புரியல, அப்போ நீங்கள் வந்து பிராணாயாமம் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது விபாசனா அப்படிங்கிறது நீங்கள் பிராணாயாமம் மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுடைய இயல்பான மூச்சு காற்று தான் நீங்கள் வந்து லிசன் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ஒரு 3rd பர்சனாக மாறிடணும், 3rd பர்சனாக மாறி உங்களுடைய மூச்சு காற்று வந்து இயல்பாக நீங்கள் ரொம்ப இழுத்து விடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 3rd பர்சனாக இருந்து நீங்கள் வந்து அப்சர்வேஷன் பண்ண போகிறீங்க, சரியா? ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாதனால நீங்கள் மேபி அந்த டவுட் வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து அப்சர்வேஷன் பண்ணும்போது ஆகினையிலையோ இல்லை துரியம்லையோ இல்லை சாந்தியிலையோ உங்களுக்கு வந்து ஒரு நினைவு வருது அப்படின்னா 3rd பர்சனாக இருந்து, ஓ வந்துட்டியா சரி இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. அதுவாக வந்து உங்களுக்கு அந்த ஐயோ வந்துடுச்சே நான் விபாசனா பண்ணுறேனா இல்லை குண்டலினி யோகா பண்ணுறேனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுக்கு பேர் விபாசனா கிடையாது. ஸோ வருது அப்படின்னா ஓ வந்துட்டியா சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்ற மாதிரி நீங்கள் விட்டுருங்க. அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு போய் உட்காந்து கண்ணை மூடின உடனே தப்பு கட்டின்னு வந்து நின்றுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ஏன் வந்தேன் கேட்க முடியும், நம்மளுடைய பழக்கம் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துருச்சு. அதுக்காக நம்ம வந்து அதை கோவிச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அது பழக்கம், நமக்கு பண்ணிட்ட பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு அப்படி வருது அப்படின்றனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம கோச்சிக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருங்க, நார்மலாக உங்களுடைய ப்ரீத்திங்கை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், பிராணாயாமம் மாதிரி பண்ணக்கூடாது, இழுத்து இழுத்து விடுற டெக்னிக்கு கிடையாது, சரியா? ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக ஒரு உங்களுடைய ப்ரீத்திங்கை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வரும். வைப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சென்சேஷன்ஸ் மாதிரி உங்கள் உடம்பில் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு பய உணர்வு இருந்து இருக்கலாம், இல்லை வந்து கோபம், இல்லை வந்து டென்ஷன், எதுவாக வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு சென்சேஷன்ஸ் உங்கள் உடம்பில் தெரியும். அதையும் நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது. அதை பார்த்து என்ன பண்ணணும்னா ஒரு
சாட்சி பாவமாக இருக்கணும். ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தவம் பண்ணும்போது சில பயமோ இல்லை பதட்டமோ இல்லை ஒரு அந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸ், ஏதோ ஒரு சென்சேஷன்ஸை, என்ன உணர்வு வந்தாலும் அது ஒரு சென்சேஷன், கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது போயிடும். ஸோ அந்த ஏதோ ஒரு தாட்ஸ் உங்களுக்கு, பழைய நினைவுகள் வரும்போது அந்த சென்சேஷன்ஸ் உங்களுக்கு உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா அந்த நினைவுகள் எல்லாம் உங்களை விட்டு அடிச்சுட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதனால் திரும்ப திரும்ப அதை நோண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போகிறத பிடிச்சி வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் போகுது, உங்களுக்கு கோபம் வருது, இல்லை டென்ஷன் ஆகுது, இல்லை அந்த இன்சிடென்ட் நினச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னா ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகாதீங்க. அந்த இன்சிடெண்ட்டை மறந்து தொலைச்சிருங்க, வெளியில் போகுது அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. ஸோ ஒரு அப்சர்வேஷன், ஒரு அப்சர்வராக இருந்து உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க. உடம்பு முழுக்க என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த சென்சேஷன்ஸை ஒரு மூணாவது மனுஷனாக இருந்து கவனிங்க. குண்டலினி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. நார்மலாக உங்களோட ப்ரீத்திங்கை வந்து நீங்கள் அப்சர்வேஷன் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது. ஸோ அது ஒரு தொல்லையாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா? ஸோ ஐ திங்க் இந்த டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.